ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கர். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சிங்கர் ஃபுட் டூர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பதி டு ஸ்ரீ கலஹஸ்தி என்ட்ரி பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் நானும் என் ஃப்ரெண்டை வந்து இப்போ கிளம்பிட்டேன். ஸோ திருப்பதிலேருந்து ஸ்ரீ கலஹஸ்தி பண்ணிட்டு, ஸோ காலையில் வண்டியில் பெட்ரோல் பிடிச்சிட்டோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெய்னிங் உண்டா மெயின் ஹைவே கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஸ்ரீ கலஹஸ்திக்கு ரூட் வந்துட்டு வரும். ஸ்ரீ கலஹஸ்திக்கு திருப்பதிலேருந்து அப்ராக்சிமேட்டாக 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் திருப்பதிலேருந்து கலஹஸ்தி போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும் ஹாஃப் அன் அவர் வாட்டி. ஸோ நீங்கள் அப்படி ட்ராவல் பண்ணலாம், இல்லை பைக்கு காரு அப்படின்னா கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ திருப்பதி டு கலஹஸ்தி போகிற வரையில் நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ரோடு போட்டுட்ருக்காங்க புதுசாக. ஸோ யாராக இருந்தாலும் சரி ஸ்பீட் லிமிட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீட் போக வேணாம், ஏன்னா இங்கே வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ நாங்களே ரொம்ப ஸ்பீடாக போகாமல் ஸ்லோவாக தான் போகணும் ஆக்சுவலாக. நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் போனோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் கிளைமேட் ரொம்ப கூலாக செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் எப்பாச்சும் பிளான் பண்ணுறீங்கன்னா எர்லி மார்னிங் போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூ பார்க்கறதுக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஸ்ரீ கலஹஸ்தி போயிருக்கீங்களா? போயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி போனீங்க, ஃபேமிலியோடையா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையா இல்லை நீங்கள் சோலோவாக போனீங்களான்ட்டு? ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போனோம், அதுக்கோசம் கேட்டேன். ஸோ நம்ம ஸ்ரீ கலஹஸ்தி டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியோட சிலை இருக்கு. அண்ட் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபுரம் இருக்கும். ஸோ நானும் என் ஃப்ரெண்டோ வண்டி நேராக ஏற்றுன்னு உள்ளே போயிட்டு பார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கே மெயின் என்ட்ரன்ஸில் புளியாரோட கோவில் இருக்குது. ஸோ அது உள்ளே போய் நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். கலஹஸ்தி டெம்பிளில் நிறைய பேர் வந்து பூஜை பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கான போர்டு போட்டிருக்கோம் சேவா லிஸ்ட்டு, ஸோ அதை பார்த்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் வந்து டெம்பிள் கவுண்டருக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது கொடுப்பாங்க. உள்ளே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு மனுஷங்களை அலோவ் பண்ணுவாங்க, ஐ மீன் எலக்ட்ரானிக் கேஜஸ் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க, மொபைல் கேமரா அந்த மாதிரி. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதா இருந்தால் வெளியே லாக்கர் இருக்குது, அங்கே வச்சுட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். ஆஃப்டர் தர்ஷனம் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் படி ஏறிட்டோம் மேலே சிவன் பார்வதி சிலை பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கலஹஸ்தி ஊரோட டாப் வியூ இது. எத்தனை பேர் வந்து இந்த சிவன் பார்வதி சிலைக்கிட்ட வந்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டூர்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ரிவ்யூ வந்து நம்ம வீடியோஸில் யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம், அது ஷார்ட்ஸில் போடுவோம். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து டெம்பிள் வியூ, டாப் வியூ மொத்தமே பார்த்து உங்களுடைய
ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் சிவன் பார்வதி சிலை. சிவராத்திரி அன்னைக்கு இங்கே நிறைய கூட்டமாக இருக்கும் சாமியை பார்க்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து பிரசாதம் வாங்கிக்கிட்டோம். பிரசாதம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரசாதம் வந்து கவுண்டரில் கொடுப்பாங்க, வேணுன்ற வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.